குட் மார்னிங் தமிழா கேட்டு இருக்கீங்க 99.5 99.7 www.tamilfm.lk-லயும் ஜூலை 20 இலங்கை வரலாற்றில் மிக முக்கியமான நாளாக இன்று பதியப்படும் அப்படின்னு எல்லோருமே எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நால்வருக்குள் இருந்த போட்டி மூவருக்குள் மாறியிருக்கிறது. இலங்கை அரசியலில் என்ன நடக்க போகிறது, இன்று பாராளுமன்றம் இந்த இலங்கை மக்களுக்கும் உலக அரசியலுக்கும் என்ன முடிவை சொல்ல போகிறது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லாருக்கும் மத்தியிலையும் இருந்துகிட்டேதான் இருக்கு. இன்றைய நாள் நடக்க போற விஷயங்கள், இனிமேல் நடக்க போற அரசியல் சார்ந்த செயற்பாடுகள் தொடர்பான அத்தனை தெளிவான விளக்கங்களோடு இணைந்து கொள்கிறார் சிரேஷ்ட ஊடகவியலாளர் நடராஜா குருபரன் அவர்கள். வணக்கம் அண்ணா. வணக்கம் அப்சான். வணக்கம் நேர்களே. இன்றைய நீங்கள் சொன்ன மாதிரி இன்றைய நாளை இலங்கை மட்டுமல்ல சர்வதேசமும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. இலங்கையிலே அண்மை காலமாக மே 9 பிறகு ஏற்படுகின்ற அமைதியின்மைக்கு இன்று எடுக்கப்படுகின்ற முடிவுகள் முற்றுப்புள்ளி வைக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அனைவராலும் 4 ரேஸ் போட்டியிலே இறங்கி இருந்தார்கள். அதிலே ஒருவர் வாபஸ் பெற்று இப்பொழுது மும்முனை போட்டியாக இருக்கிறது. அந்த மும்முனை போட்டியிலும் அன்றகுமாரசநாயக்கா, ஜிவிபியினுடைய தலைவர் அன்றகுமாரசநாயக்காவுக்கு அவர் கொள்கை ரீதியாக தங்களுடைய கட்சியின் சார்பில் போட்டியிருக்கின்ற நிலையில், 53 அன்றகுமாரசநாயக்கா போட்டியிடுகின்ற நிலையில் அவருடைய வெற்றி வாய்ப்பு மிக குறைவாகவே எல்லோராலும் கருதப்படுகிறது. எனவே இப்பொழுது இருவருக்கிடையிலான போட்டிதான் மிக முக்கியமான போட்டியாக மாறியிருக்கிறது. எதிர்கட்சிகளின் சார்பிலே டலஸ் அழக பெருமாவும், ஆளும் கட்சி அல்லது ஏனைய தரப்பின் சார்பிலே ரணில் விக்ரமசிங்கவும் இந்த தேர்தலிலே போட்டியிடுகிறார்கள். மிக கடுமையான விதிமுறைகள் இந்த தேர்தலுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது வாக்களிக்க செல்லுகின்ற பொழுது கையடக தொலைபேசிகளை கொண்டு செல்லக்கூடாது. கையடக தொலைபேசிகள் மூலம் வாக்குச்சீட்டை படம் பிடித்தால் 7 தடை, பாராளுமன்றத்துக்கு வருவதற்கு தடை, அல்லது 6 சிறை தண்டனை உள்ளிட்ட தண்டனைகள் அரசியலமைப்பு விதியின்படி நடைமுறைப்படுத்தப்படும் என்று மிரட்டப்பட்டிருக்கிறது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு. காரணம் என்னென்றால், ஒவ்வொருவரும் விருப்பத்துக்கு ஏற்றவாறு வாக்களிப்பதற்கும் இரகசியமாக வாக்களிப்பதற்குமான உரிமைகள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. நேற்றைக்கு மாலை நேரத்திலே ஒரு துசிகரமான திடீர் திடீர் அறிவிப்புகள் வெளியாகி இருந்தன, இறுதி நேர அறிவிப்புகள் வெளியாகி இருந்தன. அந்த இறுதி நேர அறிவிப்புகளின் பின்பு போட்டி வந்து டைட் ஆயிட்டது. அதாவது நெக் டு நெக் என்ற மாதிரி வந்து அந்த போட்டி இறுக்கி இருப்பதாக எல்லோராலும் பேசப்படுகிறது. காரணம் என்னவென்றால், தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய 10 ஒரு காகிதத்திலே சில நிபந்தனைகளை வைத்து கையொப்பம் வாங்கியிருந்தால் அதிலே படம் வெளியிட்டிருந்தார்கள் பேராசிரியர் ஜிஎஸ் டலசரா பெரும சஜித் பிரேமதாசா மற்றும் டிலான் பெரேரா ஆகியோர். அந்த 10 நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தன் ஐயா அவர்களோடு அவர்கள் நின்று எடுத்த படம் வெளியாகி இருந்தது. எனவே அதன் அடிப்படையில் ஏற்கனவே 3, 4, 5 ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்களிக்கலாம் என்ற தகவல்கள் வெளியாகி இருந்த நிலையில் இப்பொழுது 10 வாக்களிக்கிறது முடிவெடுத்திருக்கிறார்கள். அதே போல் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் இளமக்கள் ஜனநாயக கட்சி தவிர்ந்த பெரும்பாலான எதிர்கட்சியிலே இருக்கின்ற சிறுபான்மை கட்சிகளும், அதாவது ஐக்கிய மக்கள் சக்திக்கு வெளியால் இருக்கின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பும், ஐக்கிய மக்கள் சக்திக்குள் இருக்கின்ற மலையக முற்போக்கு, அதாவது முற்போக்கு முன்னணி, மலையக கட்சிகளை உள்ளடக்கிய முற்போக்கு முன்னணி, ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ், அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் வெளிப்படையாக அறிவித்திருக்கிறார்கள், தாங்கள் ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு தான் வாக்களிக்க போகிறோம் என்று. இதை விடவும் அன்றபிரியதர்சனா யாப்பா உள்ளிட்ட ஒரு அறுவர் பொதுஜன பெரமுனவின் பட்டியலில் தேர்தலில் போட்டியிட்ட அறுவர் வந்து டாசலாக பெருமாவுக்கு வாக்களிப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அதே போல் அழகுப்பெருமா தரப்பிலே இருந்தவர்கள் ஜிஎல்பி சொல்லிட்டவர்கள் அவருக்கு வாக்களிக்கிறதுக்கு இணங்கி இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய மொத்த எண்ணிக்கை, மன்னிக்க வேண்டும், ஐக்கிய பொதுஜன பெரமுனவனுடைய மொத்த எண்ணிக்கை வந்து 145 அவருடைய கூட்டணிக்குள் மொத்த உறுப்பினர் கட்சிகள் 145. அந்த 145 பேர்ல இப்பொழுது 6 ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியைச் சேர்ந்த 14 அதே போல் அன்றபிரியதர்சனா யாப்பா
அப்ப 20, 10, 34 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் வாசவ நாணயக்கார அவர்கள் உள்ளிட்ட 37 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஏறத்தாழ 39, 40 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார்கள். பொதுஜன பெருமுனவில் உள்ளவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் தனசாளர பெருமுனவை ஆதரிக்கிறார்கள். எனவே எஞ்சிய 105 பேரினுடைய நிலைமைகள் என்ன, யாருக்கு வாக்களிக்க போகிறார்கள் என்ற கேள்விகள் எழுகின்றன. எனவே அந்த 105 பேர் யாருக்கு வாக்களிக்கிறதன் அடிப்படையிலும் இறுதி நேரத்திலே ஐக்கிய மக்கள் சக்தியிலே இருக்கிறவராவது ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்களிப்பார்களா என்றதன் அடிப்படையிலும் தான் இந்த போட்டி தீர்மானிக்கப்பட இருக்கிறது. அதை விடவும் இந்த ராஜபக்ஷ குடும்பத்தில் இருப்பவர்கள் முக்கியமாக நாமல் ராஜபக்ஷ, முன்னாள் பிரதம மந்திரி மஹிந்த ராஜபக்ஷ, அதே போல் ஷமல் ராஜபக்ஷ, சசீந்திர ராஜபக்ஷ, இவர்கள் வாக்களிப்பில் கலந்து கொள்வார்களா, பாராளுமன்றத்துக்கு வருவார்களா என்ற கேள்வியும் எழுகிறது. எனவே பாதுகாப்பின் மத்தியிலே அவர்கள் அழைத்து வரப்பட்டு வாக்களிப்பில் ஈடுபடுவதாக இருந்தால் இந்த போட்டி மிகவும் ஒரு நெருக்கமான போட்டியாக அமையும். முதலிலே ரணில் விக்ரமசிங்கவுக்கு பெருசாக போட்டி இருக்காது, அதாவது பெருசாக போட்டி இருக்கான்னு சொல்றது அவருக்கு இவ்வளவு இருக்காது. ஆமா, வருவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது என்று பேசப்பட்ட நிலையில் நேற்று மாலைய அறிவிப்புகள் இந்த நிலைமையை உருவாக்கி இருக்கிறது. எனவே இந்த நிலைமையில் தான் இப்பொழுது ரணில் விக்ரமசிங்கவா, டலசலா பிரம்மவா, அடுத்த இடைக்கால ஜனாதிபதி, அதாவது 2024 நவம்பர் மாதம் வரையிலான இருத்தால 2 வருடமும் 4 மாதங்களுக்குமான இடைக்கால ஜனாதிபதியாக யார் நியமிக்கப்பட போகிறார்கள் என்றால், இலங்கையினுடைய வரலாற்றிலே இதுதான் முதல் தடவை. அதாவது இப்ப இவ்வாறு 78 பிறகு பாராளுமன்றத்தின் ஊடாக ஒரு ஜனாதிபதி தேர்வு செய்வது என்றால், 77, 77 ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்ற ஜிஆர் தேவத்தன், அறுதி பெரும்பான்மையாக வெற்றி பெற்ற ஜிஆர் தேவத்தன் 78 அரசியல் யாப்பின் ஊடாக மாற்றத்தை கொண்டு வந்து தன்னை நிறைவேற்றிய அதிகார ஜனாதிபதியாக பாராளுமன்றத்திலே பிரகடனப்படுத்தியிருந்தார். அதற்கு பின்பாக 82, 88, 94, 99, 2005, 2010, 2015, 2019 ஆண்டுகளில் இடம்பெற்ற தேர்தல்கள் எல்லாவற்றிலுமே மக்களால் தான் நேரடியாக ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். அதாவது 78 ஜிஆர் தேவத்தனா தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி 82, 88 வரை ஜனாதிபதியாக 2 முறை இருந்தார். 88 ரணசிங்க பிரேமதாசா அவர்கள் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டு 94 வரையும் ஜனாதிபதியாக இருப்பதற்கு முன்பு, 1 வருடத்துக்கு முன்பு அவர் சுட்டுக் கொல்லப்பட்டதனால் அந்த எஞ்சிய வருட காலத்துக்கு டிபி விஜயதுங்க தெரிவு செய்யப்பட்டார். அதாவது 93 தெரிவு செய்யப்பட்டார். அப்ப இந்த அவர் 93 தேர்வு செய்யப்பட்ட 94 வரை அவர் ஜனாதிபதியாக இருந்த காலப்பகுதிக்கு பின்பு 94 பின்பு 99 இடம்பெற்ற தேர்தலையும் வெற்றி பெற்று 2005 வரை சந்திரிகா பண்டாரநாயக்கா குமாரதுங்க 2 முறை ஜனாதிபதியாக இருந்திருக்கிறார். அதே போல் 2005 இடம்பெற்ற தேர்தலில் வெற்றி பெற்ற மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் 2 முறை ஜனாதிபதியாக இருந்து 2010 வரை ஜனாதிபதியாக இருந்திருக்கிறார். பின்பு 2015 இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலே, அதாவது மைத்திரிபால சிறிசேன நல்லாட்சி அரசாங்கத்தினுடைய ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தெரிவு செய்யப்பட்டு 2019 கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவு செய்யப்பட்டார். இதிலே டிபி விஜயதுங்க ஒரு வருட காலம் ஜனாதிபதியாக பதவி வைத்திருந்தார். அடுத்து கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேல் கோட்டாபய ராஜபக்ஷ பதவி வைத்திருந்தார். இவர்கள் 2 பேர் தான் இலங்கையிலே மிக குறைந்த காலப்பகுதிக்கு ஜனாதிபதியாக பதவி வைத்த ஜனாதிபதிகளாக. அதிலேயும் 69 லட்சம் மக்களினுடைய மிக பெரும் பலத்தோடு வந்த ஜனாதிபதி குறுகிய காலத்துக்குள்ளேயே தன்னுடைய பதவியை மக்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க மக்கள் கிளர்ச்சியினுடாக விட வேண்டிய நிலைக்கு உள்ளாக்கப்பட்டது வரலாற்றில் இது ஒரு முதல் தடவை. எனவே இந்த 2000
2022 ஆண்டு என்பது இலங்கையினுடைய அரசியல் வரலாற்றிலே பல்வேறு அதிசயங்கள் நிகழ்த்தி காட்டுகிறது. அந்த அதிசயங்களிலே இன்றும் சில அதிசயங்கள் நிகழலாம். யார் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட போகிறார் என்ற அடிப்படையிலே ஒரு அதிசயம் நிகழலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நலசலக பெறுவா. ஏனால் முதல் அரசியல் நோக்கர்கள், அரசியல் ஆய்வாளர்கள், சமூக வலைத்தளங்களை பேசியவர்கள் எல்லாம் துணிந்து பல கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருந்த நேரத்தில் நேற்றைக்கு மாலையில் வந்த பல மாற்றங்கள், பல முடிவுகள் வந்து இப்பொழுது எல்லோரையும் கொஞ்சம் அமைதி காக்க வைத்திருக்கிறது. யார் ஜனாதிபதி என்று சொல்வதிலே ஒரு அமைதியை கொண்டு வந்திருக்கிறது. எனவே சொல்லுங்கள் சொல்லுங்க. அப்ப இந்த நிலைமையை நாங்கள் இன்றைக்கு பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் என்ன நடக்கப்போவது. இந்த நேரத்தில் வந்து கடைசி நேரத்தில் சஜித் பிரேமதாச பின்வாங்கியதற்கான காரணம், அதுபோல் அவருடைய எதிர்கால அரசியல கேள்விக்குறியாகுமா அப்படிங்கிற கேள்வியும் இருக்குதானே? ஓ இல்லை, அதிலே ஒரு விவாத பிரதிவாதங்கள் இருந்தாலும் சஜித்தனுடைய இந்த முடிவு, அவருடைய ஏற்கனவே எடுக்கப்பட்ட முடிவுகள், பல்வேறு கேள்விகளை விமர்சனங்களை உள்ளடக்கினாலும் இந்த முடிவு சில சில ஒரு அடுத்த கட்ட அரசியல் நகர்வுக்கான ஒரு பலப்பரட்சியாக, ஒரு பரிசோதனை முயற்சியாக கூட அவர் இதனை பாவித்திருக்கலாம். காரணம் என்னவென்றால், டலசல் அழகப்பிரமவை நிறுத்துவதனூடாக பொதுஜன பிரமுணவில் வெளிப்படையாகவே ஒரு வெடிப்பை உருவாக்குறதுக்கு, அந்த கட்சியை பிளவுபடுத்துவதற்கான ஒரு வாய்ப்பை இந்த ஜனாதிபதி தேர்தல் ஏற்படுத்தி இருக்கிறது. ஏனென்றால் ஒரு தரப்பு வந்து ரணில் விக்ரமசிங்கவுக்கும், இன்னொரு தரப்பு வந்து டலசலகப்பெருமாவுக்கும் வாக்களிக்கின்ற நிலைமை. அடுத்தது, டலசலகப்பெரும தலைமையிலான குழுவினரை நிரந்தரமாகவே வெளிப்படையாக இப்ப திருவி சொல்லி ரணில்விக்க டலசலக பெருமாவுக்கு வாக்களிக்கிறவர்கள் வந்து எதிர்கால பொதுஜன பெருமுன அரசியலில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் குறைவு. எனவே எதிர்காலத்திலே 2 வருடங்களுக்கு பிறகு இடம்பெறுகின்ற தேர்தல் கூட்டிலே வந்து ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய கூட்டணிக்குள் டலசலக பெரும தலைமையிலான அணியினரும் இணைந்து தேர்தலிலே போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது வந்து இந்த தேர்தல வந்து டலசலக பெருமை வென்றாலும் தோற்றாலும், சஜித் பிரேமதாசா சிந்திச்சிருக்கலாம், தோற்றால் இந்த இந்த வெளிப்படையாக இந்த அரசியலை வந்து அவர் காணிப்பட்டுக் கொள்ள முடியும். நிலைமை தன்னுடைய கட்சியிலே யார் யார் தன் பக்கம் உண்மையாகவே இருக்கிறார்கள், யார் எதிர் ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்கின்ற நிலையில் இருக்கிறார்கள் என்ற ஒரு விடயம் வரும். இரண்டாவது, டலசலக பெருமை வெற்றி பெறுவதன் ஊடாக, வெற்றி பெற்றால் அந்த வெற்றி பெறுவதன் ஊடாக அவர்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட உடன்பாட்டின் அடிப்படையில் அவர் பிரதம மந்திரியாக பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றார். டலசலக பெருமை பொறுப்பேற்று ஒரு சில கிழமைகளிலேயோ மாதங்களிலேயோ 19வது திருத்தச் சட்டத்தை கொண்டு வந்து ஜனாதிபதியினுடைய அதிகாரத்தை குறைத்து பார்லமெண்டத்துக்கும் பிரதம மந்திரிக்குமான அதிகாரம் வழங்கப்படுவதற்கான உடன்பாடுகள் எட்டப்பட்டிருக்கின்றன. எனவே அவ்வாறு கொண்டு வரப்பட்டால் ஜனாதிபதி டலசலக பெருமவும் பிரதம மந்திரி சஜித் பிரேமதாசாவுமாக உருவெடுத்தால் அங்கே வந்து பார்லமெண்டத்துக்கும் சஜித் பிரேமதாசாவுக்குமான அதிகாரம் தான் அதிகரிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே அவர் இந்த நேரத்திலே எடுத்த மற்றது தனியாக அவர் இல்லை, டலசலக பெருமாவோடும் ரணில் விக்ரமசிங்கவோடும் போட்டியிடுவதாக இருந்தால் ஒன்று வாக்குகள் உடைக்கப்பட்டு ரணில் விக்ரமசிங்கே இலகுவாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கும். ஏனென்றால் பொதுஜன பெருமுன வாக்குகள் இரண்டாக உடைந்திருக்கும். சிலர் சஜித் பிரேமதாசாவை ஆதரிக்க, சிலர் தலசை ஆதரிக்க, சிலர் மூன்றாக பிரிந்திருக்கும். அடுத்த தரப்பினர் ரணில் விக்ரமசிங்கவை ஆதரித்திருப்பார்கள். எனவே அந்த வாக்குகள் வந்து சிதறுண்டு போன்ற பொழுது ரணில் விக்ரமசிங்கே இலகுவாகவே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உருவாகியிருக்கு. அதனால் தான் முன்பு எல்லோரும் எழுதுகிற சமூக வலைத்தளங்களிலோ அல்லது ஆய்வுகளை எழுதுகிறவர்கள் ரணில் விக்ரமசிங்கே வருவது உறுதியாகிவிட்டார் என்ற மாதிரி எழுதினார். ஆனால் இப்பொழுது இருமனை போட்டியாக மாறியதன் பின்பு ரணில் விக்ரமசிங்கவை எதிர்ப்பவர்கள் எல்லோரும் டலசலக பெருமாவுக்கு தான் வாக்களிப்பார்கள். முன்பு வந்து ரணில் விக்ரமசிங்கவை விரும்பாதவர்கள் வந்து ரெண்டு சாய்ஸ் இருக்கும். ஒன்று டலசலக பெருமாவுக்கும் வாக்களிப்பார்கள், சஜித் பிரேமதாசாவுக்கும் வாக்களிப்பார்கள். எனவே இங்கே சஜித் பிரேமதாசா பாபஸ் பெற்றதன் ஊடாக ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஒரு பதட்டத்தை உருவாக்கி இருக்கிறார். முன்பு ஒரு பதட்டம் இல்லாமல் மிஸ்டர் கிளீன், நான் தான் வருவேன் என்று துணிவாக இருந்தவர் வந்து இப்பொழுது இறுதிக்கணம் வரை பதட்டப்படுகின்ற ஒரு சூழலை
சஜித் பிரேமதாசா உருவாக்கி இருக்கிறார். ஆனால் மறுபுறம் சமூக வலைத்தளங்களில் கேள்விகள் எழுகின்றன, இவருக்கு தலைமை தாங்குவதற்கு ஒரு பயம் இருக்கிறது, துணிந்து பொறுப்புகளை எடுக்க மாட்டார், உபரமுறையும் தட்டி கழிக்கிறார் என்ற விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இந்த முறை எடுத்த முடிவு வந்து ஒரு அரசியல் ரீதியாக பல்வேறு விடயங்களை தெளிவுபடுத்துவதற்கான ஒரு முடிவாக அவர் இதனை கருதி இருக்கலாம். இந்த நேரத்தில் இப்ப ரணில் விக்ரமசிங்க புதிய ஜனாதிபதியாக வந்தா அதுக்கப்புறம் அந்த பிரதமரா வரக்கூடிய அந்த வாய்ப்புகள் எந்த பக்கம் இருக்கு, யாருக்கு போகணும்? இல்லையா, அது பொதுஜன பெரமுனை வந்து அந்த உடன்பாட்டும் தான். என்றால் இப்பொழுது எஞ்சியிருப்பவர்கள் சொல்ல வெளிப்படையாக கருத்தை கூறாதவர்கள் வந்து ரணில் விக்ரமசிங்க அவருக்கு தான் வாக்களிக்கிறார்கள். இலங்கை தொழிலாளர் காங்கிரசும் முடிவெடுத்திருக்கிறது, ஜீவன் தொண்டமான் தலைமையிலான தொழிலாளர் காங்கிரசும் முடிவெடுத்திருக்கிறது ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிப்பதற்கு. எனவே அவர்களுடைய தீர்மானம் என்னென்றால் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டார், தினேஷ் குணவர்த்தனவை பிரதம மந்திரியாக தேர்ந்தெடுக்க வேண்டும், பொதுஜன பெரமுனவின் சார்பில் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் தான் இன்றைக்கு ஊடகங்கள் வெளியிட்டிருந்தன, பார்த்திருப்பீர்கள். அதாவது அவர் ஜனாதிபதியாக வந்தால் தினேஷ் குணவர்த்தனவை தான் பிரதம மந்திரியாக நியமிக்க வேண்டும் என்று. எனவே அங்கே சஜித் ஆட்சிக்கு, அதாவது நலசரக பெருமை வெற்றி பெற்றால் ஒரு ஒரு சர்வகட்சி அரசாங்கம், ஒரு ஓரளவுக்காவது சர்வகட்சி அரசாங்கம் உருவாகுவதற்கான பெருமளவு வாய்ப்புகள் இருக்கின்றன. ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டணிக்குள் வந்து இது அனைத்து சிறுபான்மை கட்சிகளும் பெரும்பாலான சிறுபான்மை கட்சிகளுடைய உறுப்புரிமைகள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அதே போல் பொதுஜன பெரமுனவும் சேர்ந்து, ஐக்கிய மக்கள் சக்தியும் சேர்ந்து, அதற்குள் இருக்கிற சிறுபான்மை கட்சிகளும் சேர்ந்து ஒரு சர்வகட்சி அரசாங்கத்தை உருவாக்குவதற்கான எல்லா ஒரு தரப்பிலும் இருந்து அமைச்சர்களை தேர்ந்தெடுத்து பிரதமர் ஜனாதிபதி என்று எல்லோரும் சர்வகட்சி அரசாங்கம் உருவாகிறது. அதே நேரம் அதாவது ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டால் அதற்குள் அவரை முழுமையாக ஆதரிப்பவர்கள் வந்து ஏற்கனவே ஐக்கிய மக்கள் பொதுஜன பெரமுன கூட்டுக்கொண்டிருந்த அன்பொழுது அவரை ஆதரிக்கிறார்கள். அதற்கு புறம்பாக மனித நாணய சக்தியினர் ஆதரிக்கிறார்கள். எனவே ஐக்கிய மக்கள் சக்தியில் ஒரு அல்லது ஒரு தரப்பினரும் பொதுஜன பெரமுனவினுடைய தரப்பினரும் இணைந்து தேர்தல் அங்கே ஒப்பீட்டு ரீதியிலே சர்வகட்சி பிரதிநிதிகள் உள்ளடக்குவது கொஞ்சம் குறைவாக இருக்கும் ஐக்கிய மக்கள் சக்தியோடு ஒப்பிடுகின்ற பொழுது. எனவேதான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சொல்லிக் கொண்டிருக்கிறது தாங்கள் பொறுப்புகளை எடுக்க மாட்டோம், அமைச்சு பொறுப்புகளை எடுக்க மாட்டோம் என்று. எனவே அவர்கள் வெளியில் இருந்து ஆதரவு கொடுத்தாலும் அங்கே ஒரு சர்வகட்சி, முழுமையான சர்வகட்சியை கொண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். ஆனால் ரணில் விக்ரமசிங்க கொண்டு வந்தால் ஒரு சில கட்சிகளை கொண்டுதான் அந்த ஆட்சிக்கு நடத்த வேண்டிய ஒரு நிலைமை உருவாகும் என்ற ஒரு விடயம் காணப்படுகிறது. இந்த நேரத்தில் இந்த சுதந்திர ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை சேர்ந்த மஹிந்த அமரவீர சொல்லியிருக்க விஷயம், மனசாட்சிப்படி எல்லாரும் வாக்களிக்கணும் அப்படின்னு சொன்ன நேரம் இந்த போட்டியில இருந்து இன்னொருத்தரும் இன்றைய தினம் விலகுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது, இதுக்கு இதுல பின்னணி என்னென்ன? ஓ இல்லை, இந்த போட்டியிலிருந்து விலகுவதற்கு வாய்ப்பு இருக்கு என்று சொல்றதில்ல, டலசலக பெருமை தான் விலகலாம் என்ற நேரம் வரைக்கும் முயற்சிகள் இடம்பெற்று கொண்டிருந்தது. அதாவது தெலங்கா சுந்தர கட்சியை சேர்ந்த தயாசிரீ ஜெயசேகர கட்சியினுடைய செயலாளர் நேற்றைக்கு சொல்லியிருந்தார், ஒரு இக்கட்டான நிலைமை உருவாகி இருக்கிறது, எனவே எல்லோரும் போட்டியின்றி ஒரு வரையகமானதாக தெரிவு செய்ய வேண்டும் உடன்பாட்டின் அடிப்படையில். எனவே ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்கவையும் பிரதமராக சர்வகட்சி அரசாங்கத்தை எதிர்கட்சி தரப்பில் இருந்தையும் கொண்டு வருவதன் ஊடாக இந்த இந்த நெருக்கடி நிலையை முடிவுக்கு கொண்டு வர முடியும் என்ற ஒரு விருப்பத்தை எல்லோரும் வெளியிட்டிருந்தார். இதிலே நிமால் ஸ்ரீபாடி சில்வா, மஹிந்தா அமரவீர போன்றவர்கள் ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்களிக்கலாம், அதாவது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ரீதியாக முழுமையாக முடிவெடுத்தாலும் கூட, ஏற்கனவே எடுத்த முடிவுகளின் போது கூட நிமால் ஸ்ரீபாடி சில்வா, மஹிந்தா அமரவீர போன்றவர்கள் அதாவது ஒழுக்காற்று நடவடிக்கை கட்சி எடுத்து அவர்கள் நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்து அவர்களிடக்கான தடையை பெற்றிருந்தார்கள், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலிருந்து இவர்களை விரட்ட முடியாது என்று சொல்லி. எனவே அந்த முரண்பாட்டின் அடிப்படையில் ஏற்கனவே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இருக்கின்ற 14 பேர், அதான் முதலே ஊடகங்கள் வெளியிட்டிருந்தன, நீங்கள் சொன்னாலும் செல்லாவிட்டாலும் நாங்கள் ரணில் விக்ரமசிங்கவுக்கு தான் வாக்களிப்போம் என்று ஒரு 4 பேர் சொல்ற மாதிரி காட்டுகளும் வெளியால் வந்து கொண்டிருந்தன. எனவே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை கட்சியிலேயும் ஒரு பிளவு இருக்கிறது, ஒரு தரப்பு ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இன்னொரு தரப்பு சஜித் பிரேமதாசாவுக்கும் வாக்களிப்பதாகும்.
எனவே அதாவது மனச்சாட்சியின் படி வாக்களியுங்கள் என்று சொன்னதன் ஊடாக ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்களியுங்கள் என்பதை கூறுவது போலான ஒரு விடயத்தை அவர் சொல்லியிருக்கிறார்கள். எனவேதான் இப்ப இன்னொரு விடயத்தை பாத்தீங்கன்னா சுசில் பிரேமஜெயந்த முன்பு அதிருப்தி குழுவில் இருந்திருந்தார், பின்பு ரணில் விக்ரமசிங்க பிரதமராக வந்த பொழுது நியமிக்கப்பட்ட அமைச்சரவையிலே சுசில் பிரேமஜெயந்த அமைச்சராக நியமிக்கப்பட்டிருந்தார். சுசில் பிரேமஜெயந்த முதல் அன்ற பிரியதர்சனை அப்பா தரப்பினரோடு தான் அதிருப்தி குழுவில் இருந்து வெளியேறி சுயாதீனமாக இயங்குகின்ற குழுவுக்குள் வந்திருந்தார். ஆனால் பின்பு அவரை அமைச்சராக ரணில் விக்ரமசிங்க நியமித்ததன் பின்பு அவர் இப்பொழுது ஆளும் தரப்பை ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிப்பவர்கள் ஒருவராக மாறியிருக்கிறார். எனவே இந்த இந்த கூட்டல் கழித்தல் எல்லாம் வந்து இப்பொழுது ஒரு இன்னொரு கிளை உருவாக்கி இருக்கிறது. இரண்டு பேருக்கும் நூறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட ஆதரவாக இருக்கிறார்கள். எனவே அவர்கள் தீர்மானிக்கின்ற எண்ணிக்கையைத்தான் இப்பொழுது இந்த நேற்றைய இரவு பொழுதிலே இந்த கூட்டல் கழித்தல்களை இரண்டு தரப்பினரும் மாற்றுவதற்கு முனைந்திருப்பார்கள். அவர்களுக்கு ஒரு கால அவகாசம் கிடைத்திருந்தது. எனவே அந்த அந்த கூட்டல் கழித்தல் கால அவகாசத்துக்குள் அவர்கள் வந்து தனித்தனியாக ஒருவரோடும் பேச்சுவார்த்தை நடத்தி இருந்தால் பல்வேறு வதந்திகளும் பரவி கொண்டிருக்கின்றன. ஒவ்வொருவருக்கும் 1 கோடி ரூபாய் அட்வான்ஸ் முற்பணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, டோக்கன் மணி கொடுக்கப்பட்டிருக்கிறது. வெற்றி தோல்வியின் பின்பு எஞ்சிய பணம் கைமாறப்படும் என்று சொல்லப்படுகின்றது. இவ்வாறு எல்லாம் பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற பெருமளவு பணம் புழக்கத்தில் இருக்கிறது நாடாளுமன்ற உறுப்பினர்களை வாங்குவதற்கு என்றெல்லாம் பேசப்படுகிறது. இதிலே உண்மை எது பொய் எது என்றெல்லாம் புதிய ஜனாதிபதிக்கான பல பரீட்சை எப்படியான படிமுறைகள்ல நடக்கும், இந்த ரிசல்ட்ஸ் எப்ப வரும், என்ன மாதிரியான விஷயங்கள்? இல்ல, உடனடி சில மணி நேரங்களுக்குள்ளேயே வந்துடுமே என்றால் இது பாராளுமன்றத்துக்குள் நடக்கிறது. இது வாக்கெடுப்பு பாராளுமன்ற செயலாளர் நாயகம் தான் இந்த தேர்தலை நடத்துவார் என்றால் சபாநாயகரும் இந்த வாக்கெடுப்பிலே கலந்து கொள்வார். இது 225 பேரும் வாக்களிப்பிலே கலந்து கொள்வார். முன்பு இடம்பெறுகின்ற விடயங்களை வந்து பெரிய இரணைகள் கொண்டு வருகின்ற பொழுது சபாநாயகர் வந்து வாக்களிக்க மாட்டார். அவர் இப்ப அவருக்கு வாக்களிக்கிற அந்த சான்ஸ் தரும் என்று சொன்னால் வாக்களிப்பு வந்து சமமாக முடிகின்ற சந்தர்ப்பங்களிலே வந்து சபாநாயகர் ஏதாவது ஒரு பக்கத்தை ஆதரித்து அதனை ஒரு பக்கத்தை வெற்றி பெற செய்ய முடியும். ஆனா இந்த தேர்தலில் 225 பேரும் வாக்களிப்பார்கள். எனவே இந்த தேர்தலில் வாக்களிக்க அந்த இரகசியமாக வாக்களித்து மடித்து போட்டுட்டு வருவார்கள். போட்டு வாக்கெடுப்பு 225 பேரும் முடிந்த உடனே வாக்கு எண்ணப்பட்டு உடனடியாகவே பாராளுமன்றத்திலே அறிவிக்கப்படும். அறிவிக்கப்படுவார். பாராளுமன்றத்திலேயே உத்தியோகபூர்வமாக ஜனாதிபதியாக பிரகடனப்படுத்தப்படுவார். இரவு வேளையிலே வர்த்தமானி வெளியிடப்படும். பாராளுமன்றத்திலே நடைபெற்ற தேர்தல் அடிப்படையில் இத்தனை வாக்குகளை பெற்று ஜனாதிபதியாக தெரிவானவர் வந்து நாட்டினுடைய 8வது இன்ற வெற்றி அதிகார ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் என்பதை வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடும். இந்த நேரத்தில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்களுக்கு சபாநாயகர் பதவி கொடுப்பதற்கான ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. அது எப்படியான விஷயம்னா அதான், அதாவது இந்த 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 கூட்டணி வெற்றி பெற்றால், அதாவது ஜனாதிபதியாக தலசலக பெருமவும் அடுத்த பிரதம மந்திரியாக அவர் தெரிவு செய்யப்பட்டால் நிச்சயமாக பிரதம மந்திரியாக சஜித் பிரேமதாசா வருவார். எனவே பாராளுமன்றத்தின் சபாநாயகராக மைத்ரிபால சிறிசேன வருவார். இது 3 பதவிகளும் தான் பாவப்புள்ளான பதவி. எனவே அந்த 3வது பதவி வந்து அவருக்கு போகும். ஏன்டா ஏன் பாவப்புள்ளான பதவி என்று நான் சொல்லுறேன் என்றா, இப்ப பாத்தீங்கன்னா ஜனாதிபதியினுடைய வெற்றிடம் பெறுகின்ற பொழுது பிரதம மந்திரி பொறுப்பேற்காவிட்டால் சபாநாயகருக்கு தான் ஜனாதிபதி நாட்டினுடைய தற்காலிக ஜனாதிபதியினுடைய பொறுப்பு போகும் என்று அரசியலமைப்பு கூறுகிறது. அடுத்தது பாராளுமன்றத்தை வழிநடத்துகின்ற பாராளுமன்றத்தை கட்டுப்படுத்துகின்ற அதிகாரம் சபாநாயகருக்கு தான் இருக்கிறது. 224 நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் அவர்களுக்கான விதிமுறைகளையும் அவர்களை கட்டுப்படுத்துகின்ற அதிகாரங்களும் சபாநாயகருக்கு தான் இருக்கிறது. எனவே அந்த 3வது சபாநாயகர் வந்து அதனால்தான் ஆளும் தரப்புகள் வந்து எப்பொழுதும் இந்த 78 ஆண்டுக்கு பிறகு தெரிவு செய்யப்பட்ட சபாநாயகர்களை பார்த்தீர்களாக இருந்தால் ஜனாதிபதியாக இருக்கிறவர் அல்லது ஆளும் தரப்பு வந்து தனக்கு தன்னுடைய கட்சியில் இருந்துதான் ஒரு சபாநாயகரை தெரிவு செய்யும்.
ஏனென்றால் இப்ப நம்பிக்கையில்லா பிரேரணைகள் கொண்டு வருகின்ற பொழுது அல்லது ஆளுந்தரப்புக்கு எதிரான பிரேரணைகள் கொண்டு வரப்படும் பொழுது எல்லாம் சபாநாயகர் வந்து ஆளுந்தரப்பு அல்லாத எதிர்கட்சி சிறப்பை சார்ந்தவர் ஒருவராக இருந்தால் அவர் வந்து சரியான நியாயத்தின்படி நடந்து அல்லது ஆளுந்தரப்புக்கு எதிரான தீர்ப்புகளை வழங்கக்கூடிய ஒருவராக மாறக்கூடும். அதாவது ரணசிங்க பிரேமதாசாவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை பாராளுமன்றத்திலே மிக பிரபரப்பாக கொண்டு வரப்பட்டது. அகேசிய கட்சிக்குள் இருந்தவர்களாலேயே அவருக்கு அதாவது மறைந்த முன்னாள் அமைச்சர்களான லலிதா திருமுதலி, காமினி சனாயக்கா தலைமையில் ஒரு தரப்பினர் இப்பொழுது ரணில் விக்ரமசிங்கவினுடைய தலைமையை ஏற்றுக்கொள்ளாமல் சஜித் பிரேமதாசா எவ்வாறு விலகி சென்றாரோ அதுபோல் இன்னொரு கிளர்ச்சி ஒன்று பிரேமதாசா காலத்திலே ஏற்பட்டிருந்த ரணசிங்க பிரேமதாசா காலத்திலே அந்த காலத்திலே ரணசிங்க பிரேமதாசாவுக்கு எதிராக முதன் முறையாக இந்த நம்பிக்கை இல்லா தீர்மானம் என்றது அப்பொழுதுதான் மிக பரவலாக பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு விடயமாக இருந்தது. நோ கன்ஃபிடென்ஷியல் மோஷன் என்று சொல்லி கொண்டு வரப்பட்ட அந்த நேரம் பாக்கிர் மாக்கார் தான் இப்பொழுது இருக்கின்ற அவருடைய தந்தை பாக்கிர் மாக்கார் சபாநாயகராக இருந்தார் பிரேமதாசாவினுடைய ஆட்சி காலத்திலே. எனவே அந்த நேரத்திலே அவர் அந்த நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வருகின்ற பொழுது பல்வேறு நெருக்குதல்களை நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வந்தவர்கள் சந்திக்க வேண்டியிருந்தது. ஏன்னா அந்த விதிமுறைகள் எல்லாம் ஒழுங்காக கடைபிடிக்கப்படவில்லை, நம்பிக்கையில்லா பிரேரணையை ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற விடயங்கள் எல்லாம் அவர்களுடைய தரப்பிலே சபாநாயகர் இருந்ததன் காரணமாக அதனை சாதிக்கக்கூடியதாக இருந்தது. எனவே சபாநாயகர் பதவி என்பது மிக முக்கியமான ஒரு மூன்றாவது முக்கியமான ஒரு பதவி. சரி, நிறைய விஷயங்கள் பேசி போனீங்கன்னா இன்றைய வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுல என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்ப்போம். நிச்சயமாக தமிழ் FM உடன் இணைந்திருந்தால் உடனுக்குடனான செய்திகளிலே அதனை அறிந்து கொள்ள முடியும். நன்றி அண்ணா, சந்திப்போம். நன்றி அண்ணா, நன்றி.